ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் அழகுமுத்து கோனின் பெயர் சுதந்திர தின உரையில் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்ட அறிக்கையில் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சுதந்திர தின உரையில் சுதந்திர அனைத்து வீரர்களின் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து பேசுவது வழக்கம் என்றும், நடந்து முடிந்த சுதந்திர தின விழாவின் உரையில் வீரன் அழகுமுத்து கோனின் பெயர் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தனர். வரும் காலங்களில் இதுபோன்ற தவறு நிகழாத வண்ணம் அனைத்து தியாகிகளின் புகழை காக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனா்.